இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பல்லாவுக்கும் இடையே ஒரு முழுமையான போர் நடந்தால் தற்போது வடக்கு இஸ்ரேலில் உள்ள வான் பாதுகாப்பு போதுமானது அல்ல என்று அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலிய அதிகாரிகளை எச்சரித்துள்ளனர் இஸ்ரேலின் ஆயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனம் உட்பட தற்போது வடக்கு இஸ்ரேலில் உள்ள வான் பாதுகாப்பு வலியமைப்பு அதிக எண்ணிக்கையிலான ராக்கெட்கள் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை தடுக்க போதுமானது அல்ல என்று அமெரிக்க அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எஸ்பல்லாவின் ஏவுகணைகள் மற்றும் ஆலற்ற விமானங்களின் பெரிய அளவிலான ஆயுத களஞ்சியத்துக்கு அண்டோம் சில சந்தர்ப்பங்களில் ஈடுகொடுப்பது கடினமாக இருக்கலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் தமது கணிப்பை இஸ்ரேலிய சகாக்களிடம் தெரிவித்தனர் அமெரிக்க இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த வாரம் இது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தியதாக கூறப்படுகிறது ஹெஸ்பல்லாவுக்கு எதிரான போருக்கு இஸ்ரேல் தயாராகி வரும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததாகவும் தெரிய வருகிறது லெபனானில் உள்ள ஹெஸ்பல்லாவுக்கு எதிராக சாத்தியமான போருக்கான முன்னேற்பாடுகளில் இஸ்ரேலிய ராணுவ வியூகம் எப்படியானது என அமெரிக்க அதிகாரிகளுக்கு எடுத்து கூறப்பட்டது அதன்படி இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் ஹெஸ்பல்லாவுடன் போருக்கு போகும்போது இஸ்ரேல் காசாவில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தாக்குதல்களையே நடத்தும் காசாவில் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளும் அளவுக்கு மட்டுமே அங்கு இஸ்ரேலிய ராணுவம் நிலைநிறுத்தப்படும் புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு காசாவில் முன்னகர்வது நிறுத்தப்படும் இஸ்ரேலின் ராணுவ வளங்களை தெற்கு காசாவில் இருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு நகர்த்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் குறைந்த எண்ணிக்கையிலான அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களை மட்டும் காசா பகுதிக்கு அருகே தெற்கு இஸ்ரேலில் வைத்துக்கொண்டு அதிக எண்ணிக்கையிலான அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களை வடக்கு இஸ்ரேலுக்கு நகர்த்தும் விதத்தில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை இருக்கும் நாங்கள் மதிப்பிடுகிறோம் என்று அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகானின் ஒரு மூத்த அதிகாரி கூறினார் ஒரு இஸ்ரேலிய அதிகாரி கூறிய போது ஹெஸ்பல்லா பெரிய அளவிலான தாக்குதலை முக்கியமாக துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி நடத்தினால் அது அயன்டோம் பேட்டரிகளுக்கு சவாலானதாக இருக்கும் அப்போது முழுமையான வான் பாதுகாப்புக்கு தரையில் வைத்து இயக்கப்படும் அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களை தவிர விமானங்கள் மூலமும் வடக்கு இஸ்ரேலில் வான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார் ஹெஸ்பெல்லா பல ஆண்டுகளாக ஈரானிலிருந்து துல்லியமான வழிகாட்டுதல் ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை பெற்று சேமித்து வருகிறது இந்த மாத தொடக்கத்தில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளத்தின் மீது ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தியதில் அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனத்தை சேதப்படுத்தியதாக ஹெஸ்பல்லா தகவல் வெளியிட்டது ஆனால் அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் கூறியது ஒரு அமெரிக்க அதிகாரி அமெரிக்க ஊடகங்களுடன் பேசிய போது ஒரு முழுமையான போர் ஏற்பட்டால் இஸ்ரேலுக்கு மிகவும் தேவைப்படும் ஆதரவாக கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அமெரிக்கா வழங்கும் அயன்டோம் நிரப்புதல் ஆகியவை இருக்கும் என்று தெரிவித்தார் அயன்டோம் நிரப்புதல் என்பது அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தில் வைத்து இயக்கப்படக்கூடிய ஏவுகணைகளை அமெரிக்கா வைத்திருக்கிறது அமெரிக்கா அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை பயன்படுத்துவதில்லை என்பதால் இஸ்ரேலிடம் ஏவுகணை கையிருப்பு குறையும் போது அமெரிக்கா தம்மிடமுள்ள ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு கொடுக்கலாம் அதைத்தான் அயன்டோம் நிரப்புதல் என்று அழைக்கிறார்கள் அமெரிக்க காங்கிரஸ் வெளியிட்ட தகவல்களின்படி அயன்டோம் இஸ்ரேலின் வான் பாதுகாப்புக்கு மிகவும் அடிப்படையானது அமெரிக்க அரசாங்கம் அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதன தயாரிப்புக்காக இதுவரை டூ பாயிண்ட் நைன் பில்லியன் டாலருக்கு மேல் செலவிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத்தால் ஏவப்பட்ட ஏராளமான ராக்கெட்களில் பாதுகாப்பு சாதனம் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஆறு சதவீத சுட்டு வீழ்த்தியது அதே சதவீத கணக்கில் இயக்கப்பட்டாலும் சுமார் நாலு சதவீதமான ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகள் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பகுதிகளில் வீழ்ந்து அதனால் இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் பொதுமக்களின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் நிலைமை ஆபத்தான முனையை எட்டியுள்ள நிலையில் இந்த ஆலோசனைகள் வந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகிறார்கள் பதட்டமான சூழ்நிலையில் முழுமையான போர் ஏற்படாமல் நீண்ட காலத்துக்கு நாம் தடுத்திருப்பது அதிசயம்தான் என்று ஒரு அமெரிக்க மூத்த அதிகாரி கூறினார் இஸ்ரேல் ஹெஸ்பொல்லா தாக்குதல்கள் ஒரு முழுமையான போராக மாறாமல் இருக்க அமெரிக்காவின் ராஜதந்திர முயற்சிகளையே அவர் அப்படி குறிப்பிட்டார் நாங்கள் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் நுழைகிறோம் என்று கூறிய ஜோ பைடன் நிர்வாக அதிகாரி ஒருவர் முழுமையான போர் மிக துரிதமாக மிக குறுகிய கால எச்சரிக்கையுடன் தொடங்கலாம் என எச்சரித்தார் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பல்லாவுக்கும் இடையிலான ஒரு பெரிய அளவிலான போரின் தாக்கங்கள் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஹெஸ்பல்லாவிடம் ஹமாசை விட ராக்கெட்கள் ஏவுகணைகள் மற்றும் ஆலற்ற விமானங்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன பெரிய அதிவேகமான அதிநவீன மற்றும் அழிவுகரமான ஆயுதங்களும் உள்ளன ஹெஸ்பல்லாவிடம் உள்ள பெரும்பாலான ஆயுதங்கள் குறுகிய தூர ராக்கெட்கள் தான் ஆனால் அவற்றில் சில ரகங்கள் துல்லியமான திறனுடன் இஸ்ரேலுக்குள் ஆழமான பகுதிகளையும் சென்றடையக்கூடியவை கூடியவை சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகள் உள்ளன என்று ஐடிஎஃப் மதிப்பிட்டுள்ளது இதில் ஆயிரக்கணக்கான துல்லியமான ஏவுகணைகளும் அடங்கும் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க தூதர் அமோஸ் ஸ்போஸ்டினால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்தது அமெரிக்க தூதர் இந்த வாரம் ஜெருசலேம் மற்றும் பெய்ரூட் நகரங்களுக்கு பயணம் செய்தார் மூத்த இஸ்ரேலிய மற்றும் லெபனான் அதிகாரிகளை சந்தித்து தமது முயற்சிகளை மேற்கொண்டார் இருப்பினும் அவரது பேச்சுவார்த்தைகளில் சிறிதும் முன்னேற்றம் ஏற்படவில்லை பேச்சுவார்த்தையை தொடர்வதில் இனி அர்த்தம் கிடையாது என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அப்படியான சூழ்நிலையில் தான் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய தாக்குதல்கள் கடந்த வாரம் ஒரு புதிய உச்சத்தை எட்டியது அது முழுமையான போராக மாற வாய்ப்பு உள்ளதாகவே ராணுவ நிபுணர்கள் கருதுகிறார்கள் இஸ்ரேல் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிரான போரை நடத்துவதற்கு தமது ராணுவ வளங்களை தெற்கில் இருந்து வடக்கே மாற்ற விரும்பினால் அது சாத்தியம்தான் ஆனால் காசாவுக்கு ஒரு நிலையான மாற்றம் அவசியம் என்ற தேவை பூர்த்தி அடையாமல் இருக்கும் அத்துடன் இஸ்ரேலிடம் போருக்கு பிந்திய நிர்வாக திட்டம் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் நம்பவில்லை ஹெஸ்பல்லாவுக்கு எதிரான ஒரு தாக்குதலையும் தாங்கள் எதிர்ப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையிடம் வெளிப்படையாக கூறவில்லை ஆனால் இஸ்ரேலின் சில ராணுவ நடவடிக்கைகள் தரப்பினரும் உண்மையில் விரும்பாத ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறினார் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளங்கன் தமது மத்திய கிழக்கு பயணத்தின் போது லெபனான் வெளியுறவு அமைச்சரிடம் லெபனானுக்குள் ஒரு ஊடுருவலை தொடங்க இஸ்ரேல் தீவிரமாக திட்டமிட்டுள்ளதாக முன்கூட்டியே எச்சரித்துள்ளார் அமெரிக்க காங்கிரஸின் புள்ளி விவரங்களின்படி எஸ்பல்லாவின் திரைப்படை ஹமாஸை விட பெரியது நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் துருப்புகள் இருப்பதாக அமெரிக்க தரப்பில் மதிப்பிடப்பட்டுள்ளது ஹெஸ்பல்லா இயக்கத்தினரின் எண்ணிக்கை உண்மையில் ஒரு லட்சத்தை தாண்டிவிட்டதாக விட்டதாக ஹெஸ்பல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா கடந்த புதன்கிழமை கூறினார் இஸ்ரேல் ஹெஸ்பல்லா நீரடிப்போர் போர் ஏற்பட்டால் ஹெஸ்பல்லாவிடம் அதிக எண்ணிக்கையில் ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகள் இருப்பது அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறது ஆனால் இஸ்ரேலிடம் வான்பலம் அதிகமாக உள்ளது இஸ்ரேலிய விமானப்படை அதிநவீன போர் விமானங்களை இயக்குகிறது அந்த விமானங்களை எதிர்கொள்ளும் விதத்தில் ஹெஸ்போல்லாவிடம் உன்னதமான வான் பாதுகாப்பு பலம் கிடையாது ஹெஸ்போல்லாவிடம் இருப்பதாக நம்பப்படும் விமான எதிர்ப்பு சிஸ்டம் zu டுவெண்டி டூ மற்றும் ஆகிய இரண்டும் சோவியத் தயாரிப்பு ஆயுதங்கள் இவை வான் பாதுகாப்பு சாதனங்கள் அல்ல விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள் ஹெஸ்போல்லாவிடம் உள்ளதாக நம்பப்படும் மற்றொரு சோவியத் தயாரிப்பு விமான எதிர்ப்பு சிஸ்டம் ZSU-23-4 இதுகூட ஒரு முழுமையான வான் பாதுகாப்பு சாதனம் அல்ல ஸ்பாட் அல்லது எஸ்பிஏடி என்ற பொது பெயரில் அழைக்கப்படும் செல்ஃப்ரொபல்ட் ஆன்டி ஏர்க்ராப்ட் வெப்பன் இது கிட்டத்தட்ட ஒரு விமான எதிர்ப்பு டேங்க் இவற்றை வைத்துக் கொண்டு இஸ்ரேலியாக்கும் அமெரிக்க தயாரிப்பு எஃப் பிப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நிச்சயமாக சுட்டு வைத்த முடியாது ஹெஸ்பொல்லாவிடம் உள்ள விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் என்று பார்த்தால் ஈரானிய தயாரிப்பு சாயட் டூ கூறலாம் அது பற்றி ஏற்கனவே பரபரப்பு மீடியா யூடியூப் நாம் வெளியிட்ட காணொலி ஒன்றில் விளக்கமாக குறிப்பிட்டுள்ளோம் இதுதான் அவர்களிடம் உள்ள அதி விமான எதிர்ப்பு ஆயுதம் இந்த ரகத்தில் எத்தனை ஏவுகணைகள் ஹெஸ்பல்லாவிடம் உள்ளன என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை ஒரு போர் தொடங்கினால் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் முதலில் தாக்குதல் நடத்தக்கூடிய இலக்குகள் இந்த விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவக்கூடிய தயாரிப்பு பவார் த்ரீ செவன் சிஸ்டம் தான் லெபனானில் உள்ள ஹெஸ்பல்லா இலக்குகள் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஒரே நேரத்தில் பல முனைகளில் இருந்தும் ஏராளமான ஏவுகணைகளை ஏவக்கூடிய விதத்தில் இஸ்ரேலிய விமானப்படையிடம் அதிக எண்ணிக்கையில் விமானங்கள் உள்ளன அது இஸ்ரேலுக்குள்ள மிக முக்கிய அனுகூலம்